தமிழ் பேசுகிறாங்க கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் இந்தியானா தமிழ் சங்கத்தோட தீபாவளி கொண்டாட்டத்துக்கு நம்ம ஊடுகளெல்லாம் சாப்பிட்றதுக்கு விருந்தாளிகள்லாம் வருவாங்க, சமைச்சு சாப்பாடு போடுவாங்க. சப்போஸ் வீட்டுக்கு வந்து ஒரு நைட் ரொம்ப லேட்டாக வந்துட்டாங்க வச்சுக்கோங்க, ஒரு 9 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே, இது நம்ம ஊரான சார், அவங்களுக்கு சமைச்சு போகிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா வெறும் நாளாக சாப்பிட்டு முடிச்சுதான் எப்படி முடியும், தூங்கியிருப்பாங்க. விருந்தாளிகள் என்ன செய்வாங்க, ஐயோ அவசரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்ன சொல்லுவாங்க. உடனே உடனே கிச்சனில் எல்லாருக்கும் பார்ப்பாங்க, கிச்சனில் எதுவுமே இருக்காது. என்ன செய்வாங்க, உடனே ஒரு உப்புமா வளருவாங்க, கொஞ்சம் ரவை எடுத்து உப்புமா கிண்டி கொடுப்பாங்க. நானும் என் பொண்ணு வந்து நிகழ்ச்சி உப்புமா மாதிரி எல்லாரும் போய் தேடி தேடி தேடினாங்க, வாங்கி யாருமே கிடைக்கலையா. ஸோ உப்புக்கு சப்பானின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அது மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் எம்சி பண்ண வந்திருக்கிறோம். அதனால் எதுவும் நாங்கள் தப்பாக பேசினாலோ இல்லை தெரியாமல் பேசுகிறாலோ இல்லை ஒரு தமிழ் ப்ரொனன்சியேஷனோ இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனோ வர்றப்ப உங்களை அஃபண்ட் பண்ணாலும் எங்களை மன்னிச்சிருங்க. எங்கள் மேலே குற்றம் இல்லை, கடைசி நேரம் குற்றம் சரியா போயிடும். முதல்ல இந்த தமிழ் மாவட்டத்தில் அது மாணவர் வந்து தமிழ் பள்ளி மாணவர் மற்றும் யூத் கமிட்டி மெம்பர்ஸ் யாரும் கேட்டா தமிழ் தாயாக எல்லாரும் கை செய்து நல்லா இருக்கும். நன்றி. தெரியாது.